வெல்கம் டு பசுமை ஆர்கானிக் வீட்டு தோட்டம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடு தாங்க பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல தக்காளி செடி எப்படி நடதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்க என்ன போய் பார்க்கணும், போய் பாருங்க, லிங்க் தீர்வு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அந்த வீடியோ நம்ம தக்காளி செடி நட்டிருப்போம். ஸோ தக்காளி செடி நல்லா பெருசாவே வந்துச்சு, நான் சில வீடியோஸ்ல காமிச்சிருப்பேன். அது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக வந்துச்சு, நம்ம நிறைய சீடு போட்டிருப்போம். அதனால பாத்தீங்கன்னா எல்லா செடியும் ஒரே தொட்டிலே வந்துச்சுன்னா ஆனால் செடி சரியாகவே வளராது. அதனால் நம்ம வந்து அந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, என்னோட செடி இந்த ஹைட்டுக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வேறு தொட்டிக்கு மாற்ற போகிறோம். ஒரு தொட்டியில் ஒரு தக்காளி செடி நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இதுதாங்க பண்ண போகிறோம். அதாவது தக்காளி செடியை நம்ம அது எல்லா செடியும் பார்த்திங்கன்னா ஒரே தொட்டிலே நட்டால் அந்தந்த செடிக்கு தேவையான இது கிடைக்காது, சத்து கிடைக்காது, நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க, அது கிடைக்காது. அதனால் நம்ம வேறு தொட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வாழைத்தண்டு தோல் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மண்ணு கூட அது சேர்ந்து சத்துள்ள மண்ணாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தண்டு தோல் பார்த்திங்கன்னா சத்துள்ள மண்ணாக ஆயிருக்கும் அந்த மண், வாழைத்தண்டு தோல் போட்டதுனால. இப்போது அந்த மண்ணுக்கு சத்துலாம் நம்ம செடிக்கு வரப்போகுது. இப்போ நம்ம இன்றைக்கு வீடியோக்குள்ளே நம்ம அந்த தக்காளி செடியை வேறு தொட்டிக்கு நட போகிறோம். இது டிரான்ஸ்பிளான்டிங் அப்படின்னு இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஸோ வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளை அமுக்கி மேலே இருக்க அந்த ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற எல்லா பிரான்ச் வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க தக்காளி செடி, உங்களுக்கே தெரியும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த தொட்டியில் தான் நடப்போகிறோம். ஸோ பார்த்துருப்பீங்க, இப்போது இதோ நம்மளோட தக்காளி செடி இருக்குது. ஸோ நிறைய செடி வளர்ந்துருக்கு. ஸோ அது எல்லாமே ஒரே தொட்டியில் வளராது சரியாக, அதனால தான் நம்ம இதை வேறு செடியில் பிடிங்க நடப்போகிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து தக்காளி செடி. ஸோ இப்போ மண்ணிலேருந்து ஹேண்ட் ஷவல் யூஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ரொம்ப சேஃபாக கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த தொட்டியில் தான் நடப்போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு இதுக்கு தொட்டியில் நடத்துக்கு மாதிரி நம்ம நல்லா தோண்டிக்கணும்ல, செடி வரத்துக்கு நல்லா தோண்டிக்கணும். இப்போ இந்த சின்ன ஹேண்ட் ஷவலே யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அந்த நிறைய செடி அங்கே இருக்குது. ஸோ அதனால் எந்த பெருசாக யூஸ் பெரிய ஹேண்ட் ஷவல் யூஸ் பண்ணிங்கன்னா செடிக்கு வந்து அது வந்து ரூட்ஸ்க்கு பாதிப்பு வரலான்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணோடு எடுத்து அதுக்கப்புறம் இப்போ அந்த தொட்டியில் போடணும். இப்போ பாருங்கள் இப்போது எடுத்தாச்சு, இப்போ இதில் போடணும் நம்ம. இதுமாதிரி மண்ணோடே நீங்கள் எடுங்க, அப்புறம் உங்களோட செடி நல்லாயிருக்கும். நீங்கள் வேரோடு அப்படியே வெறும் வேரோடு எடுத்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது வளராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாச்சு மண் போடு மூடி. ஸோ நல்லா நிற்குது அந்த சாயிலில் மண்ணில். ஸோ நீங்களே பார்ப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு செடி அங்கே இதில் நடப்போகிறோம். ஸோ இதுக்கும் ஃபஸ்ட்டு தோண்டணும்ல நம்ம, அந்த தொட்டி எடுத்து அங்கே வச்சாச்சு, இதுக்கு தோண்ட போகிறோம் இப்போது. ஸோ பாருங்கள் இன்னொன்று ஒன்று தக்காளி செடி எடுக்க போகிறோம் நம்ம. ஸோ எடுத்துடலாம், ஹேண்ட் ஷவல் யூஸ் பண்ணி தான் எதுக்கோ எடுக்க போகிறோம்னா. இது நல்லா வந்து தோண்டிக்கோங்க, அந்த தொட்டியில் தோண்ட மாதிரியே தோண்டிக்கோங்க. தோண்டியாச்சு, கொஞ்சம் தோண்டினா போதும். தோண்டியாச்சு. நம்ம லாஸ்ட் வந்து வாழைத்தண்டு தோல் போட்டிருப்போம், அதுதான் மேலே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தக்காளி செடி. அதை எடுத்து நம்ம இதில் நடப்போகிறோம். இப்போ நான் நடப்போகிறேன், பார்த்துருப்பீங்க நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, உங்களுக்கே கேமரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நடலாம் இப்போ. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாய விடாமல் பண்ணும், சாய்ஞ்சிச்சுன்னா செடி பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா செடி சரியாக வளராது. இப்போ காய் வந்துச்சுன்னா அந்த சைடே தொங்கும், அதனால் சரியாக வளராது. அதனால் நீங்கள் நிமித்தி வைக்கணும் அப்படி. அது வந்து ஒரு மாதிரி கோணல் மரமாக இருந்தால் கூட இந்த மாதிரி நிமித்தி வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நிமித்தி வைக்கணும் அதை. அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடி வேண்டியதுதான்.
பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி நட்டாச்சு நம்ம சூப்பராகவே. பார்த்தீங்கன்னா இன்னும் இதெல்லாம் மீதி இங்கே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது உங்களோட மாடி தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே தொட்டியில் நிறைய செடி வளர்த்தீங்கன்னா உங்களோட செடிக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்காது. அந்த சில செடியை நல்லாவே எடுத்துக்கிட்டு மற்ற செடியெலாம் வளராது. அதனால் நீங்கள் விதையை போட்டுட்டு நீங்கள் உங்களோட அந்த செடியெலாம் வந்து வேறு வேறு தொட்டிக்கு மாற்றி வச்சிங்கன்னா உங்களோட செடி சூப்பராக வரும். அதான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்சம் நம்பிக்கை மேலே அந்த ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் 40 வீடியோ உங்களுக்கு கொண்டு சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலுக்கு மற்ற வீடியோஸ்லாம் போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இதாக கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது ஃபர்டிலைசர் போடுங்க தம்பி, எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை கிளிப்பேர் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.